12 வெரைட்டிஸ் ஆஃப் ஷாம்பு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஷாம்பு சஜஸ்ட் பண்ணலாம். 12 வெரைட்டி இருக்குங்களா? ஆமாங்க. இந்த ஃபேஸ் வாஷ்லயே பாத்தீங்கன்னா நமக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வாங்கிக்கலாம், இல்ல வந்து ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். இது வந்து நான் ஆல்கஹாலிக் ரெட் வைன். இது வந்து உங்களுக்கு பிஹெச் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கும் ஹெச்பி வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் ப்ளஸ் வந்து இர்ரெகுலர் பீரியட்ஸ் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம இதை கொடுக்கலாம். பைக் ஓட்டுறவங்களுக்கு இல்லை வெளியே போகிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கையில் அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும், இங்கே ஒரு கலர் இங்கே ஒரு சட்டை போட்டுருக்கிற இடத்துல மட்டும் ஒரு கலர், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பியர்ட் க்ரோத் ஆயில் இருக்குது, ஒரு சிலருக்கு பியர்ட் க்ரோத் வந்து கம்மியாக. இது ஸ்லீப்வெல் ஆயில், இது ஒன் ஆஃப் த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் தான். இது எதுக்குன்னா ஒரு சிலர் தூக்கம் வரலன்ட்டு பில்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கோங்க, ஸ்லீப்பிங் பில்ஸ்லாம் எடுத்துக்குவாங்க, அவங்களுக்கு நம்ம இந்த ஸ்லீப்வெல் ஆயில் கொடுக்கலாம். இது நெத்தியில வந்து இப்படி ரோல் ஆன் பண்ணிக்கலாம், உள்ள ரோல் ஆன் டைப் ரோல் ஆன் டைப் ரோல் ஆன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கு நல்லா தூக்கம் வரும். கிட்ட வந்து ஹேர் கேர், ஹெல்த் கேர், பாடி கேர், ஸ்கின் கேர், ஃபேஸ் கேர், அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நமக்கு எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஹெர்பல் பேஸ்ல பண்ணது. இது கெமிக்கல் ஃப்ரீ, எல்லாம் கெமிக்கல் ஃப்ரீ. ஓகேங்க, எதுலயுமே கெமிக்கல் இருக்காது? கெமிக்கல் இல்லை. ஓகேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் ஆர்எஸ்புரத்தில் இருக்கிற லட்சுமி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் வந்து விசிட் பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு இந்த கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயும் சரி எல்லா சோசியல் மீடியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய பேரோட குட் ரிவ்யூஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எடுத்துகிட்ருக்காங்க, நிறைய யூடியூப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஷாப் வந்து இப்போ நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். சிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணிருக்காங்க, இவங்ககிட்டே நம்ம எல்லா டீட்டெயிலும் கேட்கலாம். சிஸ்டர் வணக்கம். உங்க நேம் சொல்லிருங்க சிஸ்டர். என்னோட நேம் சுகன்யா சார். ஓகே சிஸ்டர், நம்மகிட்ட என்னென்ன மாதிரி ப்ராடக்ட்லாம் கிடைக்குங்க? நம்மகிட்ட வந்து ஹேர் கேர், ஹெல்த் கேர், பாடி கேர், ஸ்கின் கேர், ஃபேஸ் கேர், அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம கிட்ட. ஓகே சிஸ்டர், இப்போ மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. இப்போ நம்மகிட்ட ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுக்கு இதுக்கு என்ன வந்து யூனிக்கான டிஃபரன்ஸ்னா என்னன்னு சொல்லலாம்? எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், ஹெர்பல் பேஸ்ல பண்ணது. இது கெமிக்கல் ஃப்ரீ இல்ல? கெமிக்கல் ஃப்ரீ. ஓகேங்க, எதுலயுமே கெமிக்கல் இருக்காதுங்க? கெமிக்கல் இல்ல. ஓகேங்க, இப்போ இத ப்ரூவ் பண்றதுக்கு நம்மகிட்ட ஏதாவது சர்டிபிகேட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே நம்ம வச்சிருக்கோம்லங்க? ஆ, இருக்கு சார். ஓகே, ஏனா இப்போ நான் இதெல்லாம் வந்து எனக்கு தெரியும், நான் வந்து உங்களுக்காக தான் வந்து இந்த क्वेश्चंस எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன். சோ இப்போ இது ரிசல்ட் எல்லாம் எப்படி சிஸ்டர் இருக்கும்? ரிசல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு செட் முடிக்கும் போதே அது உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம செகண்ட் போலாமா, தேர்ட் போலாமா அப்படின்றத கஸ்டமரே டிசைட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஒரு பேக்லயே உங்களுக்கு நல்லா டிஃபரன்ஸ் தெரியும். டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே சிஸ்டர், இப்போ எனக்கே வந்து சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் வாங்க நினைச்சிட்டு இருக்கேன். நான் இப்போ வந்து கோயம்புத்தூர்ல இப்ப நான் பக்கத்துல இருக்கங்காட்டி நான் வந்து வாங்கிடுவேன் சிஸ்டர். இப்போ வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நமக்கு? கொரியர் ஆப்ஷன் இருக்கு. கொரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எப்படிங்க நம்ம ஷாப்ல இருந்து கொரியர் பண்ணிக்கலாம், இல்லைனா நம்மளது வெப்சைட் இருக்கு, லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டா பேஜ் இருக்கு, அப்புறம் லக்ஷ்மி கிருஷ்ணா நேச்சுரல் ஆப் கூட இருக்கு, நம்ம எதுல வேணா ஆர்டர் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி வேணும்னு கேட்கறவங்களுக்கு வந்து அமேசான் பிளிப்கார்ட்ல கூட நம்ம ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அதுல கூட வாங்கிக்கலாம். ஓகே, எங்க போனாலுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய காஸ்மெடிக் ஷாப்ல கூட இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வாங்கிக்கலாம், நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களால வாங்க முடியும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னு வந்து சிஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறீங்களா? பார்க்கலாம். ஓகே, சோ இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு சொல்றோம், உங்களுக்கு எது வந்து தேவையோ அதை வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு கால் பண்ணியோ இல்ல வந்து ஆன்லைன்லயே நீங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். ஓகே சிஸ்டர், காட்டிடுங்க. ஓகே சிஸ்டர், ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட்ஸ் பாத்தீங்கன்னா 32 ஹெர்ப்ஸ் ஆயில் ப்ளஸ் வந்து ஃபோர் அண்ட் பால்னஸ் ஜெல். இதுக்கு இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஹேர் ரீக்ரோத்துக்காக. இந்த ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறமா இந்த பால்னஸ் ஜெல்ல எங்கெல்லாம் வந்து ஹேர் டென்சிட்டி கம்மியாக இருக்கும் அந்த இடங்கள்லாம் அப்ளை பண்ணலாம். சில இடத்துல மட்டும் சொட்ட சொட்டே இருக்கும், அந்த இடங்கள்ல டென்சிட்டி கம்மியாக இருக்கிற இடத்துல மட்டும் அப்ளை பண்ணலாம். அப்போ அந்த ஆயில் ப்ளஸ் ஜெல்லோட காம்பினேஷன்லாம் உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் ஆகும். ஜெனட்டிக் இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் நம்ம அஷூர் பண்ணி சொல்ல முடியாது, ஏன்னா அது உங்களுக்கு ஜீன்லேயே இருக்கும் இல்லைங்களா, அதனால வந்து நம்ம அஷூர் பண்ணி சொல்ல முடியாது. ஒரு 50% ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிருக்கு, ஆனா ஒரு சில கஸ்டமர்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டிலே கிடைக்காமையும் போகும். அது வந்து சொல்ல முடியாது, வரலாம் வராமையும் போலாம். ஆமா, அது நம்ம ஒரு செட்டாவது யூஸ் பண்ணி பார்த்தா தான் என்ன மாதிரி ஸ்கின் ஒரு ட்ரை பண்ணலாம்ங்கறீங்க. சோ ஓகே, சோ அந்த மாதிரி எல்லாருக்குமே வந்து உங்களுக்கு ஹேர் ரீக்ரோத் அஷூர் பண்ணலாம். சடனா இடையில வந்து போனதெல்லாம் வந்து தாராளமா கண்டிப்பா இது பண்ண முடியும். ஓகே, அது எத்தனை செட் யூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க? அது பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆவது யூஸ் பண்ணீங்கனா தான் ஹேர் ரீக்ரோத் ஆயிட்டு அது நம்ம விசிபிளா பார்க்க முடியும். ஓகே, இது எத்தனை நாள் வருங்க? இது உங்களுக்கு ஒரு செட் ஜென்ஸ்க்குனா 1.5 மாசம் அந்த மாதிரி வரும். இது ரெகுலரா யூஸ் பண்ணலாங்களா இல்ல வந்து வீக்லி 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அப்படி இல்ல இல்ல, நீங்க ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலா ஆயில் அப்ளை பண்ற மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிட்டு ஹாஃப் ஹவர்க்கு அப்புறம் இந்த ஜெல் போட்டுக்கலாம். ஓகேங்க, பிரைஸ் வந்து உங்களுக்கு 670 வரும். 670 வரும். இது ரெண்டு சேர்த்துங்களா? இது ரெண்டு சேர்த்து ஒரு செட்டா வரும், உங்களுக்கு 670 எடுத்துக்கலாம். இது ரெண்டு சேர்த்து 670. ஆமா, நிறைய பேருக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு, கண்டிப்பா வந்து வாங்கி யூஸ் பண்ணுங்க.
இதோட ஷாம்பு வந்து உங்களுக்கு 12 வெரைட்டிஸ் ஆஃப் ஷாம்பு இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்க்கு ஏத்த மாதிரி நம்ம ஷாம்பு சஜஸ்ட் பண்ணலாம். 12 வெரைட்டி இருக்குங்களா? ஆமாங்க. இந்த ஷாம்பூஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சல்ஃபேட், பாரபென், எஸ்எல்எஸ் அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸ்மே கிடையாது. இது வந்து டாண்ட்ரஃப் உள்ளவங்களுக்கு நம்ம டாண்ட்ரஃப் ஷாம்பு கொடுக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு, ட்ரையா இருக்குன்னு கேட்பாங்க. அவங்களுக்கு ஆல்மண்ட் ஷைனிங், அப்புறம் வந்து ரெட் ஒயின், ஐஸ்மெண்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட் ஷாம்பு கொடுக்கலாம். ஒரு சிலர் வந்து ஹெர்பல் பேஸ்ல தான் வேணும்னு கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து இந்த ப்ரீமியம் ஹெர்பல் ஷாம்பு கொடுக்கலாம். இந்த ஷாம்போட ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா 250 வரும். ஹேர்ஃபால் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கெரட்டின் ஹேர்ஃபால் கண்ட்ரோல் ஷாம்பு கொடுக்கலாம். இந்த மாதிரி பவுன்சியா தெரியணும்னு கேக்குறவங்களுக்கு அலோவேரா ஷாம்பு கொடுக்கலாம். இந்த இது வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த கண்ணு எரியிறது அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகாதுங்க. நார்மலா எல்லா ஷாம்பு நார்மலா ஷாம்பு மாதிரி தான். இதுல உங்களுக்கு வந்து கெமிக்கல்ஸ் எதுவும் வராது. ஈவன் இதுல வந்து அந்த ஃபோமிங்காக வந்து பூந்தி கொட்டை தான் ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகே ஓகே. அதனால உங்களுக்கு கெமிக்கல்ஸ் எதுமே வராது. அலர்ஜிக் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. அலர்ஜி எல்லாம் எதுவும் இல்லை. இது இந்த வயசுல மேல தான் யூஸ் பண்ணல, கிட்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி ஏதாவது. கிட்ஸ்க்குனா உங்களுக்கு பேபி மில்க் ஷாம்பு தனியா, அதுக்கு தனியாவே இருக்கு. அது வந்து 14 இயர்ஸ் வரைக்கும் பேபி மில்க் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேல இருக்கவங்க 14 இயர்ஸ்க்கு மேல நமக்கு இந்த நார்மல் ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்ஸ் எதுக்கு மோல் டாண்ட்ரஃப் வருது? ஒரு சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் வராது. ஓரளவுக்கு இது பண்ணதுக்கு அப்புறம் தான் இது வந்து டாண்ட்ரஃப் ரொட்டீன் கிட். இது வந்து டாண்ட்ரஃப் ரொம்ப நாளா இருக்கு அப்படினு ஒரு சிலருக்கு இருக்கவங்க வருவாங்க, அவங்களுக்கு இது கொடுக்கலாம். அப் டு 3 मंथ्स குள்ள இருந்துச்சு அப்படினா ட்ரைப்ளா டாண்ட்ரஃப் கிட் கொடுக்கலாம். இதுங்களா? ஆமாங்க. இதெல்லாம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் இருக்குறவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கண்டிஷனர்ஸ் கூட இருக்கு. ஓகே ஓகே. இதுவும் வந்து நேச்சுரல் தான். இதெல்லாம் ஆஃப்டர் ஷாம்பு. அதுக்கு ஆஃப்டர் ஷாம்புக்கு அப்புறமா இந்த கண்டிஷனர் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹேர் நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும். சில்க் புரோட்டீன் கண்டிஷனர் நல்ல சில்கியா இருக்கும். ஓகே. இது ஃப்ளேவர்ஸ்ங்களா இதெல்லாம்? இதெல்லாம் ஃப்ளேவர்ஸ் தான் சார். இதெல்லாம் வந்து ஃபிளாக் சீட், மொரிங்கா, ஆல்மண்ட், வெட்டிவேர், ரோஸ்மெரி, நீமன் லெமன் அந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. ஓகே. இது எல்லாமே வந்து கண்டிஷனர்ஸ் தான். இது எல்லாமே கண்டிஷனர்ஸ் தான். இது வந்து ஹேர் சீரம். ஆஃப்டர் பாத் ஹேர் வாஷ்க்கு அப்புறமா வந்து நம்ம இது அப்ளை பண்ணிக்கலாம். ஹேர் செட் பண்றதுக்காக நீங்க வந்து ஆமாங்க. இது வந்து ஹேர் ரூட் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கும், இது வந்து ஹேர் இன்டென்சிவ் வந்து ஜாஸ்தி பண்றதுக்கும் நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ரொம்ப சாஃப்ட்டா இருக்கவங்கலாம் இது யூஸ் பண்ணலாங்களா? அப்படி இல்ல, ஹேர் வந்து நல்லா அடர்த்தியா வளரணும் அப்படிங்கறவங்களுக்கு நம்ம இது கொடுக்கலாம். ரொம்ப சாஃப்ட்டா முடி இருக்கவங்க, அடர்த்தியா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ரேட் பாத்தீங்கன்னா 350 வரும். ஓகே. நம்ம கிட்ட நேச்சுரல் ஹேர் டை கூட இருக்கு. இதுல அமோனியா, இண்டிகா அந்த மாதிரி கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே ஓகே. அது இதோட ஸ்டே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 15 நாள் தான் வரும். ஏன்னா கெமிக்கல்ஸ் எதுவுமே இல்லங்கறனால ஸ்டேயும் கம்மியா தான் வரும். இது எப்படி சிஸ்டர்? பவுடரா இருக்கு. என்ன எப்படி யூஸ் பண்றது? நார்மலா வாட்டர்ல mix பண்ணி 10 நிமிஷம் வச்சிட்டு பிரஷ் வச்சு அப்ளை பண்ணி 1 hour க்கு அப்புறமா வாஷ் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. சோ பவுடர் ஃபார்மட்ல கொடுக்குறாங்க. அம்மோனியா ஃப்ரீ. அம்மோனியா இருந்தாவே தெரியாது வந்து உங்களுக்கு முடியவே வந்து காலி பண்ணி விட்டுரும். ஸோ இதெல்லாம் வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது எவ்வளோ வருதுங்க? இது 300 வரும். 300 வருதுங்க. ஓகே சிஸ்டர். வேறு என்ன இருக்குங்க? வேறு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட டாங்கி மில்க் சோப் இருக்குது, கோட் மில்க் சோப் இருக்குது. டாங்கி மில்க் சோப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா மாய்ச்சர் கண்டென்ட் இருக்கும், பாடி டேனை நல்லா ரெடியூஸ் பண்ணும். கோட் மில்க் சோப்ஸில் வந்து டாங்கி மில்க் கம்பேர் பண்ணும்போது மாய்ச்சர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் இதுலேயும் வந்து நல்லா உங்களுக்கு பாடி டேனை ரெடியூஸ் பண்ணும். இந்த ஆயிலி ஃபேஸாக இருக்கவங்களுக்குலாம் வந்து ஆயிலியாக இருக்கவங்களுக்கு வந்து சார்கோல் கொடுக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கவங்களுக்கு வந்து பியூர் டாங்கி மில்க் கொடுக்கலாம். இது பாத்தீங்கன்னா கிளிசரின் பேஸ்ட் கேட்பாங்க, அவங்களுக்கு வந்து கோல்டன் க்ளோ சோப் கொடுக்கலாம். இது மட்டும் இல்ல, நம்ம கிட்ட வந்து லிப் கேர் ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட நிறைய இருக்கு. இதெல்லாம் டார்க்னஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு ஸ்ட்ராபெரி ஸ்க்ரப், ஸ்ட்ராபெரி லிப்பம் இது வந்து கிட்டா கொடுக்கலாம். ஓகே சிஸ்டர். இதெல்லாம் வந்து இப்ப வர்றவங்க வந்து இது நீங்க வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு சொன்னீங்க, இது வந்து யூஸ் பண்ணி பாத்துக்கலாங்க வர்றவங்க. அது வந்து டெஸ்டருக்கு வந்து நம்ம கலர் ஷேட் இருக்காக அது டெஸ்டர்ஸ் தனியா வச்சிருக்கீங்க, அது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். அது யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சிஸ்டர். ஏன்னா நம்ம வாங்கிட்டு போறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு சில பேர் வந்து பார்க்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ அதனால வந்து அதுவும் இருக்கு. வேற என்ன இருக்குங்க? இதெல்லாம் டிண்டட் லிப் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிப்ஸ்டிக் பதிலாக நம்ம இந்த கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிப் பிக்மெண்ட்டும் ஆகாது, ஐஷேடோ, ஈவன் பிளஸ்க்கு கூட நம்ம இதை யூஸ் பண்ணி. இதெல்லாமே நேச்சுரலாக நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் தான். இது மட்டும் இல்லை, நம்ம கிட்ட காஸ்மெட்டிக்ஸ் கூட இருக்கு. மென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பியர்ட் க்ரோத் ஆயில் இருக்கு. ஒரு சிலருக்கு பியர்ட் க்ரோத் வந்து கம்மியாக இருக்கும், அவங்களுக்கு வந்து நம்ம இந்த பியர்ட் க்ரோத் ஆயில், ஆயிலி ஃபேஸ் உள்ளவங்களுக்கு வந்து பியர்ட் க்ரோத் ஜெல் கொடுக்கலாம். இது ஜெல் மாதிரி அப்ளை பண்ணிக்கலாங்களா நார்மலா? இது வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்களுக்கு பியர்ட் ஆயில் கொடுக்கலாம். இது சின்னதா இருக்கு சிஸ்டர், எத்தனை செட் யூஸ் பண்ணுங்க? இது வந்து நீங்க ஒரு செட் முடிக்கும் போது உங்களுக்கு 1 மந்த்துக்கு வரும். அது வந்து 1 மந்த் முடிக்கும் போது உங்களுக்கு நல்ல டிஃபரன்ஸ் தெரியும். பேபி ஹேர் வர்றது உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும். ரைட் சிஸ்டர். இது மட்டும் இல்ல, நமக்கு கிட்ட பாடி வாஷ் கூட இருக்கு. இதெல்லாம்ங்களா? ஆமாங்க. ஷவர் ஜெல் மாதிரி, ஷவர் ஜெல், டாங்கி மில்க் ஷவர் ஜெல், ஒயின் பாடி வாஷ், சாஃப்ரன் கோட் மில்க் பாடி வாஷ், நீம் பாடி வாஷ்,
அந்த மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்கு. ஓகே சிஸ்டர், இந்த பக்கம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பி ஷேப் ஆயில். இது வந்து லேடிஸ்க்கு வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சிக்கு அப்புறம் வந்து பெல்லி ரொம்ப சாகி ஆயிரும், பிரஸ்ட் பஸ்ட் தைஸ் இந்த மாதிரி இடம்லாம் வந்து சாகி ஆயிரும். அப்போ இவங்க வந்து இதை அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து அப்வர்டில் மசாஜ் பண்ணும்போது அந்த மாதிரி ஏரியாஸ்லாம் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணி சாகியாக இருக்கிற ஏரியாஸ்லாம் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட வந்து பாடி ஆக்னி இருக்கும், ஒரு சிலருக்கு முதுகுல எல்லாம் அதுக்கு வந்து பாடி ஆக்னி கிட் இருக்கு, சிக்கன் பாக்ஸ் கிட் இருக்கு. இது வந்து அண்டர் ஆர்ம்க்கு யூஸ் பண்றது, டார்க் நெக் இருக்குன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு வந்து டார்க் நெக் கிட் இருக்கு. இப்போ இந்த சிக்கன் பாக்ஸுங்கிறது வந்து எப்படி சிஸ்டர், அந்த இது போனதுக்கு அப்புறம் யூஸ் பண்றது, அந்த தழும்பெல்லாம் போறது, அந்த டாட் புள்ளி புள்ளியா தழும்பெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுக்காக யூஸ் பண்றது. டோனர்ஸ் இருக்கு, பாடி லோஷன் இருக்கு, இது வந்து டான் லோஷன். இது எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்னா, பைக் ஓட்டுறவங்களுக்கு இல்ல வெளியே போறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கையில அன்இவன் ஸ்கின் டோன் இருக்கும், இங்க ஒரு கலர் இங்க ஒரு கலர், ஆமா சட்டை போட்டுக்கிற இடத்துல மட்டும் ஒரு கலர் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது டெய்லி நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த அன்இவன் ஸ்கின் டோன் எல்லாம் ஈவன் பண்ணி ஈவன் ஆயிடும். இது வந்து கிராக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளஸ் வந்து ஃபுட் மட்டும் டேன் ஆகும் இல்லையா, ஸ்லிப்பர் மார்க் அந்த மாதிரி வரும்ல, அதுக்கும் இந்த சேர்த்து யூஸ் பண்ணலாம். கிராக்னா கால் கடியில் இருந்த அது வேணும் வெடிப்பு, வெடிப்பு அதுக்கு யூஸ் பண்றதுங்க. இதோட பிரைஸ் வந்து 265 வரும். ஃபேஷியல் ஹேர் ப்ரிவென்ஷன் பவுடர் இருக்கு, இது வந்து ஃபேஷியல் இன்ஸ்டன்ட்டா ரிமூவ் பண்ணாது, ஆனா உங்களுக்கு ரிசல்ட் வந்து பெர்மனன்ட்டா இருக்கும். இப்போ ஃபேஸில் இருக்கிற ஹேர்லாம் ரிமூவ் பண்ணுறதுங்களா, பண்ணுறதுக்கு லேடிஸ்க்கு யூஸ் பண்ண, அப்பர் லிப்ஸ்லலாம் வந்து ஒரு சிலருக்கு ஹேர் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லை பாடி பட்டர் இருக்குது, க்ளோ கூலிங் ஜெல், அப்புறம் வந்து ஃப்ரெஷ் பிளன் க்ரீம் வந்து காம்பினேஷன் ஸ்கின் உள்ளவங்களுக்கு கொடுக்கலாம், ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவர் இருக்குது, வாட் ஜெல் இருக்குது, ஒரு சிலருக்கு ஃபேஸில் வந்து சின்ன சின்ன வாட் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, மரு, ஆமாம் ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு வந்து நம்ம இந்த வாட் ஜெல் கொடுக்கலாம். ஓகே சிஸ்டர், நம்ம கேமராமேனுக்கு இருக்குது பாயசம் தான் எடுத்துகிட்டு இருக்காரு, அவரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிட் வாங்கி ஊற்றிட்டு அது எச்சா போயிடுச்சு, பெருசாகி வாட்டியாக போச்சு. ஸோ இது வந்து ரெகுலராக அந்த வாட் மேலே நம்ம அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகி ஸ்கின்னோட ஈவன் ஆயிரும். என்னென்னா உங்களுக்கு வந்து இது கெமிக்கலில் ஒன்று இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் ஃபார்மில் ஒன்று கொடுக்குறாங்க, அதை வந்து வச்சுக்கணும் எங்களை சொல்ல, இவர் தான் வாங்கி வச்சாரு இங்கே சின்னதாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாயிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஃபார்மெட்டில் இருக்காட்டி இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி அந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் எதுவும் வராது. நிறைய பேர் அந்த முடியெல்லாம் சுற்றி விட்டு இது பண்ணுவாங்க, அதெல்லாம் வந்து போகாது, அந்த மேலே இருக்கிற ஸ்கின் தான் போகும். ஆமாங்க, ஆனால் உள்ளே இருக்கிற வாட் போகாது. இது வந்து இதுவும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ரிசல்ட் இருக்காட்டி உங்களுக்கு ரிசல்ட் பெர்மனண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் ரெடியூஸ் ஆகும். இதே வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் ரிசல்ட் லேட் ஆகும். போனதுக்கு அப்புறம் மார்க் அந்த மார்க் இருக்குங்களா, மார்க்கே வராது உங்களுக்கு ஸ்கின்னோட ஈவன் ஆகும். அப்படியே கரெக்டாக இருக்கு. ஓ சூப்பர் சிஸ்டர், இது என்ன மாதிரி காஸ்ட் வருதுங்க இது? இது வந்து 200 ரூபீஸ் வருது. ஓகே, நிறைய காஸ்ட் நாங்கள் சொல்லலை, நீங்கள் வந்து ப்ரைஸ் தெரிஞ்சுக்கணுன்னா கேட்லாக்கோ இல்லை வந்து உங்களோட வெப்சைட்லாம் போய் செக் பண்ணி பார்த்துங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறோம், அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். இல்லை டைரெக்டாக வரீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்கின் டைப்பை பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன ப்ராடக்ட்ஸ் கொடுக்கலாம்னு நம்மளே சொல்லுவோம். இது மட்டும் இல்லை நம்மக்கிட்ட வந்து ஏஜ் டிஃபன்ஸ் க்ரீம் இருக்குது, இது வந்து ஒரு 40+ உள்ளவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மேக்கப் ரிமூவர் கிளென்சிங் மில்க் இருக்குது, ரைஸ் டீ டேன் க்ரீம் இருக்குது, இது ஆல் டே ஃப்ரெஷ் க்ரீம், இது வந்து நார்மல் டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மாய்ஸ்சர் கண்டென்ட்டும் இருக்கும் இதில், ப்ளஸ் SPF 50 வரும். ஓகே, ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுங்க, ஃபேஸ்க்கு யூஸ் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கலாம் இது யூஸ் பண்ணலாம். ஆமாங்க, டாங்கி மாய்ஸ்சரைசரில் பார்த்தீங்கன்னா டாங்கி மில்க் மாய்ஸ்சரைசர், சாஃப்ரான் கோட் மில்க் க்ரீமு, அப்புறம் வந்து சன்ஸ்க்ரீனு எல்லாமே இருக்குது. இது எல்லாமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா நலங்கு மாவு, அந்த காலத்தில் இருந்தே நம்ம பாரம்பரியமே யூஸ் பண்ணுற ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து குழந்தைங்களோட ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த நலங்கு மாவு யூஸ் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 300 வருங்க. எம்ஆர்பி ப்ரைஸ் தாங்க சிஸ்டர். ஆமாங்க, ஏதாவது ஆஃபர் மாதிரி ஏதாவது கிடைக்குங்களா, நமக்கு ஏதாவது காம்போ ஆஃபர் அந்த மாதிரி ஏதாவது விடுவீங்களா? நான் நிறைய ஆன்லைனில் பார்த்துருக்கேன், ரீசன்ட் ஒரு கிட்டு மாதிரியெல்லாம் விடுவீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்குங்களா? அந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரும். அந்த ஆஃபர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து நாங்கள் எங்கள் ஷாப்புக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நாங்கள் நம்பர் சேவ் பண்ணுவோம், அப்புறம் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணும்போது நீங்கள் ஆஃபர்ஸ் டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அது வந்து ஸ்டேட்டஸாக வைப்பீங்க, அது தெரிஞ்சுட்டு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் மெயின் பேஜ் இன்ஸ்டாகிராமில் கூட நம்ம அப்லோட் பண்ணுவோம், அதை பார்த்து கூட நீங்கள் வந்து ஆஃபர் ப்ரைஸில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேபி காஜல் இருக்கு, இதெல்லாமே குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற சோப்பு, இது வந்து நியூ பார்ன் பேபிலேருந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வந்து ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு டெடி பியர் மாதிரி குழந்தைங்க வந்து விரும்பி யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஏன் சிஸ்டர்? ஆமாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இதோட ப்ரைஸ்லாம் உங்களுக்கு 140 அந்த மாதிரி 140 அந்த மாதிரி வரும். ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் நேச்சுரலாக வந்து பண்ணுறது. ஆமாம், இதிலெல்லாம் ஈவன் காஸ்டிக் சோடா கூட கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிற சோப்ஸ் எல்லாமே வந்து 100% நேச்சுரல் தான். ஓகேங்க, எதுவுமே வந்து காஸ்டிக் சோடா கிடையாது, எல்லாமே மில்க் பேஸ்டு தான். சூப்பர் சிஸ்டர். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ். ஓ, இந்த ஃபேஸ் வாஷ் எல்லாம் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ரொம்ப ட்ரை ஸ்கின்னாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு இந்த கோட் மில்க் ஃபேஸ் வாஷ் கொடுக்கலாம். கோட் மில்க்கு
இதுங்களா? ஆமாங்க. ஓகேங்க. நெக்ஸ்ட் இதோட பிரைஸ் வந்து 250 வரும். இது ஆல் இன் ஒன் டாங்கி மில்க் ஃபேஸ் வாஷ். இது வந்து ஃபர்ஸ்ட் லேயர் மட்டும் இல்லாம செகண்ட் லேயர்ல இருக்க டானும் நல்லா ரிடூஸ் பண்ணும். இதோட பிரைஸ் 249 வரும். ஓகேங்க. இந்த ஃபேஸ் வாஷ்லயே பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. கஸ்டமருக்கு ஏத்த மாதிரி ஃப்ளேவர்ஸ் வாங்கிக்கலாம் இல்ல வந்து ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி அவங்க எடுத்துக்கலாம். பார்த்து வாங்கிக்கங்க என்னென்ன வேணும்னு. இவங்களோட இன்ஸ்டாகிராம்ல போய் செக் பண்ணீங்க எல்லாமே வந்து டீடைலா இருக்கும் அதுல. ஆமாங்க. www.lakshmikrishnanaturals.com அப்படிங்கற வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் பத்தின எல்லா பிரைஸ் டீடைல்ஸ் கஸ்டமர் ரிவ்யூ எல்லாமே அதுலயே டீடைலா இருக்கும். இது எல்லாமே ஸ்கின்க்கு ஒரு ஒரு ப்ராப்ளம்க்கு ஏத்த மாதிரி குடுக்குற ப்ராடக்ட். ரோஸ் வாட்டர்ங்களா அது? இல்லை சார், அது வந்து பிளாக் பேட்ச் கிட்டு. இப்போ சம்மரில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நல்லா டேன் ஆகும். டேனை வந்து ரெடியூஸ் பண்ணாமல் விட்டாங்க அப்படின்னா அது பேட்ச் ஆயிரும். இங்கே இங்கெல்லாம் கருப்பிடிச்ச மாதிரி பேட்சாக இருக்கும். அவங்களுக்கு வந்து இந்த பிளாக் பேட்ச் கிட்டு கொடுக்கலாம். ஆல்ரெடி வந்தவங்களும் யூஸ் பண்ணலாங்க. ஆ, வந்தவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. முன்னாடியே ப்ரிவென்ஷனா யூஸ் பண்றோம்னா யூஸ் பண்ண வேண்டியது இல்ல. ப்ரிவென்ஷனா யூஸ் பண்றதுக்கு நம்ம கிட்ட வேற ப்ராடக்ட்ஸ் இருக்கு. வந்தவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து 795 வருதுங்களா? அது இல்லங்க சார், இதோட பிரைஸ் 620 வரும். 620 வரும். இதுல இருந்து வந்து டிஸ்கவுண்ட் பண்ணி தரறாங்க. 795 MRP இருக்கு. ஓபன் போர்ஸ் இருக்கு ஒரு சில இருக்கு. அதுக்கு ஓபன் போர் கிட்ட இருக்கு. ஸ்கின் டைட்டனிங் கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 40 பிளஸ் உள்ளவங்களுக்கு ஸ்கின் சாகி ஆகும்ல, அவங்களுக்கு நம்ம இந்த கிட்ட கொடுக்கலாம். ஸ்கார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு பேஸ்ல சின்ன சின்ன குழி மாதிரி வரும். பிம்பிள்ஸ் வரும். பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கு அப்புறம் பிளாக் பிளாக்கா மார்க்ஸ் விழுந்து அவங்களுக்கு நம்ம இந்த கிட் கொடுக்கலாம். ஓ ஓகே ஓகே. எனக்கு என் ஃபேஸ் நிறைய இருக்குதானே, சோ நல்லா இத தாராளமா யூஸ் பண்ணலாம். ஆமா. அடுத்து சிஸ்டர், அப்புறம் வந்து கோல்டன் பிரைடல் கிட், இது வந்து பிரைடல் போறதுக்கு ஒரு 10 டேஸ் முன்னாடியே நம்ம இது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்கும். ஸ்கின் ஷைனிங்காகவா? ஆமாங்க. ஸ்கின்ன பிரைட்டன் பண்றதுக்கும் கலர் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அது ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து பிக்மெண்டேஷன் கிட், மங்கு விழுகும். ஒரு 35 அபோவ் அப்படினு பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இப்பலாம் மங்கு வருது. அவங்களுக்கு நம்ம இந்த பிக்மெண்டேஷன் கிட் கொடுக்கலாம். இது பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட் ரிமூவ் பண்றதுக்கு, இதெல்லாம் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற ஜெல். ஓகேங்க. ஆயிலி ஸ்கின்னா இருக்கும் அவங்களுக்கு வந்து சீரம் மாதிரி கொடுத்தோம்னா ஃபேஸ் இன்னும் கொஞ்சம் டல் ஆகும். அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி ஜெல் பேஸ்ல கொடுக்கலாம். ஓகே. நம்மளோட இன்னொரு சிக்னேச்சர் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்மண்ட் ஸ்க்ரப் சாஃபான் ஜெல். இது வந்து டானை நல்லா ரிடியூஸ் பண்ணி ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம். ஓகே. இது வந்து இப்ப ஸ்க்ரப் மாதிரி இருக்குங்களா? உள்ள கருப்பு கலர்ல பொடி பொடியா இருக்குமே அதானே? கருப்பு கலர் இல்ல, ஆல்மண்ட் ஃப்ளேவர் உங்களுக்கு. கொஞ்சம் பார்க்கலாங்களா? ஆ, பார்க்கலாம் சார். அதுல ஒண்ணு இருக்குங்களா? ஆ, ஓகே. இது ஸ்மெல் பண்ணி பாருங்க. இது என்ன ஸ்மெல்லுங்க? ஆல்மண்ட். ஆல்மண்ட். ஆமா, ஷியா பட்டர் ஆல்மண்ட் அந்த மாதிரி இருக்கு. சூப்பரா காணா. இப்போ நார்மலாக யூஸ் பண்ணும்போது கூட நமக்கு எந்த ஒரு இரிட்டேஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ண இரிட்டேஷன் இருக்கும் போட்டு இல்லை, அது நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கும்போது ஸ்க்ரப் பண்ணோம்னா இரிட்டேஷன் இருக்காது. இந்த ஜெல் வந்து டெய்லி நைட் அப்ளை பண்ணிட்டு மார்னிங் வாஷ் பண்ணும். அப்போ ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் ஆகும், ஃபேஸ் நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்காகவும் இருக்கும். ஓகே. 375ங்களா? 375. ஓகே. இது ரெண்டு சேர்ந்து செட் எடுக்கும்போது உங்களுக்கு 600 வரும். 600 தான் வரும். அதுல டிஸ்கவுண்ட் வருங்களா? ஓகே சிஸ்டர். இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு யூஸ் பண்ற ஸ்க்ரப், பேக், மாஸ்க், ஃபேஷியல் பண்ணும்போது யூஸ் பண்ற முக்கியமான ஐட்டம்ஸ், பீல் ஆஃப் மாஸ்க், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஓகே சிஸ்டர். இது மட்டும் இல்ல, ஹெல்த் கேர்ல பாத்தீங்கன்னா weight loss-க்கு slim and strength powder இருக்கு. இது காலையிலயும் ஈவினிங்கும் சாப்பிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி பாலில் கலந்து குடிக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு weight ரிடூஸ் பண்றதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு அப்புறம் ஏதாவது எக்சர்சைஸ் இது பண்ணுங்களா இல்ல? எக்சர்சைஸ் இல்ல வந்து டயட் அந்த மாதிரி உங்க ஓன் இன்ட்ரஸ்ட்ல ஏதோ ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கிடைக்கும். இப்போ ஒரு இதை மட்டுமே நம்ம குடிக்கும்போது ஒரு 3 kgs கிடைக்குது அப்படின்னா நம்ம அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது பண்ணோம் அப்படின்னம்னா உங்களுக்கு 10 kgs வரைக்கும் வெயிட் லாஸ் ஆகும். இதுவே இதுலேயே வந்து உங்களுக்கு வெயிட் கெயினுக்கும் இருக்கு. இது weight gain பண்றதுக்குலாம் ரொம்ப லீனா இருக்கவங்கலாம் இது யூஸ் பண்ணலாம். ஆமாங்க. இது எவ்வளவு வருதுங்க? இது வந்து 350 வரும். weight loss வந்து உங்களுக்கு 1 kg 500 வரும். இது 1/2 kg. இது 1/2 kg. இது வந்து உங்களுக்கு 350 வரும். இதுல 1 kg உங்களுக்கு 650 வரும். 650 வரும். அதுல ஒரு 50 ரூபீஸ் டிஸ்கவுண்ட் ஆகுதுங்க. இதுல வந்து ரெஜிவிட்டா ஹேர் growth powder எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஹேர்க்கு என்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் செட் ஆகாது. அவங்களுக்கு வந்து இன்டர்னலாக ஹேர்க்கு தேவையான ப்ரோட்டீன் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி ரெஜிவிட்டா ஹேர் க்ரோத் பவுடர் கொடுக்கலாம். ஓகே. ரெஜிவிட்டாங்கிறது நேமுங்களா இல்லை அது ப்ராடக்ட்டுங்களா? அது ப்ராடக்ட் இல்லை, இதோட நேம் தான். இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி பின்னாடி இதில் எல்லாமே இருக்கு. எல்லாம் எல்லாத்துலேயுமே இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, எல்லாமே நேச்சுரல் மில்லட்ஸ் பெஸ்ட். ஓகே சூப்பர் சிஸ்டர். இப்போ இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் என்ன சிஸ்டர்? உடனே சார்கோல் ப்ரஷ். சார்கோல் ப்ரஷ்ங்களா? அது ஓகே. இந்த மாதிரி வந்து காம்பெல்லாம் வச்சுருக்காங்க.
டீத் ஒயிட்டனிங் பவுடர் இருக்கு, மஸ்கிட்டோ ஸ்கேர் ரிமூவல் ஆயில் இருக்கு, பெல்லி ஃபேட் ரெடியூசிங் ஆயில் இருக்கு. இது சாகியா இருக்கிற ஏரியாஸ்லாம் நல்லா டைட்டன் பண்ணி கொடுக்கும். இதுலயே உங்களுக்கு வந்து சைனஸ் ரிலீஃப் பாம் இருக்கு. ஒரு சிலருக்கு சைனஸ் பெயின் இருக்கும்ல, அப்ப வந்து இது தைலம் மாதிரி தடவிக்கலாம். ஒரு சிலர் தூக்கம் வரலன்ட்டு ஆமாங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சானிட்டரி நாப்கின், இதை பேம்பு யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்கின் இரிட்டேஷன், இச்சிங் அந்த மாதிரி லேடிஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு பேக் உங்களுக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸ்லயுமே கிடைக்குது. எக்ஸ்எல் வந்து 159 வரும், டபுள் எக்ஸ்எல் வந்து 169. முன்னாடி ஒரு கால் டம்ளர் அந்த மாதிரி இன்டேக் எடுத்துக்கலாம். ஓகே ஓகே. ஸ்கின்னும் நல்லா ஷைனிங்கா இருக்கும். மிக்ஸ் பண்ணிக்கலாம்ங்களா இது? இல்ல மிக்ஸ்லாம் பண்ண தேவையில்லை. இது வந்து நான் ஆல்கஹாலிக் தான். டைரக்டாவே இன்டேக் எடுத்துக்கலாம். லைட்டா எடுத்து குடிச்சுக்கலாம். ஓகே சூப்பர். இது வந்து எவ்வளவு வருதுங்க? இது வந்து உங்களுக்கு 1/2 லிட்டர் 300 வரும். 1 லிட்டர் வந்து 600. இது 1 லிட்டர்ங்களா? 1 லிட்டர். ஓகே. சோ நான் ஆல்கஹாலிக் வந்து கிரேப் தான். சோ வந்து தாராளமா நீங்க யூஸ் பண்ணலாம். இவங்க சொன்ன இஸ்யூஸ்க்கெல்லாம் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே வந்து 1/2 லிட்டரும் வேணாலும் நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஆமாங்க. இதுல ஃப்ளேவர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொமோகிரேனேட் வரும். ஓகேங்க. நன்றி.